உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நீ நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. ஆ சரி கார்த்தி. போய் பாரு. அண்ணன் தானா? அண்ணா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? ஏதோ கொஞ்சம் கவனக்குறைவா இருந்த நேரத்துல இப்படி எல்லாம் நடந்து போச்சுன்னு அடிச்சு வச்சிட்ட அப்புறமும் என்ன கோபமா இருக்கீங்க? கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்ல. சரி, அந்த தீபா கால் பண்ண போன் எங்கடா? அது அப்பவே அவங்க கிட்ட கொடுத்து தண்ணியில போட சொல்றேனே. ஆமாண்ணே, இனிமே அந்த போனை வச்சு நம்மள ட்ரேஸ் பண்ண முடியாதுண்ணே. அதையாவது ஒழுங்கா செஞ்சீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். அண்ணே ஒரு சின்ன விஷயம். என்னடா திரும்ப ஏதாவது பிரச்சனையா? அப்படி இல்லைண்ணே, அந்த தீபா தப்பிச்சு போக ட்ரை பண்ணப்போ அபிராமிய பாத்துட்டாண்ணே. டேய் என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டாங்கண்ணே. முட்டா பசங்க, தப்பு மேல தப்பு செஞ்சு ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? கொஞ்ச நேரம் நான் இல்ல, அதுக்குள்ள இப்படி என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாம் மாடு மேய்க்க கூட லாய்க்கு இல்ல. எங்கடா அந்த ரெண்டு பேரும்? அந்த ரூம்ல இருக்காங்க. சார் உடைச்சிட்டு போயிடலாம் சார். ஓகே கார்த்தி. யாருமே இல்லையே சார் உள்ள. சரி வாங்க. என்ன கார்த்தி? உள்ள யாருமே இல்ல. நீ நம்ம இவ்ளோ ட்ரை பண்ணியும் அத்தியும் தீபாமியும் கண்டுபிடிக்க முடியலையே. அதான் எனக்கும் புரியல. ஒருவேளை நம்ம வர்றது தெரிஞ்சு இடத்த மாத்திருப்பாங்களோ? அப்படிலாம் இருக்காது கார்த்தி. நம்ம வரது கடத்தல் குரூப்புக்கு எப்படி தெரியும்? இவ கூட சொல்லிருக்கலாமே, நம்ம கூடவே இருந்து நம்மளே ஏமாத்திருக்கலாம்ல. ஏய் உண்மையா சொல்லு, இதுல ஏதாவது நீ கேம் ஆறியா? ஐயோ சார், நான் எதுவும் பண்ணல சார். அந்த தீபாவை கார்ல கொண்டு வந்து இங்கதான் இறக்கி விட்டோம். இப்ப இங்க இல்லன்றது எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சரி, உங்களை கடத்த சொன்னது யாரு? எதுக்காக கடத்தினீங்க? அது எனக்கு சத்தியமா தெரியாது சார். கூட வந்த பையன் இதெல்லாம் செய்ய சொன்னான். செஞ்சா பணம் தரேன்னு சொன்னான். பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். வேற எதுவும் எனக்கு தெரியாது சார்.
குரு சார், நீங்க இந்த கவிதா ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஓகே சார், கூட்டிட்டு போங்க. ஏய் வாமா. சார், நான் கூட தீபாவை கண்டுபிடிச்சு அது மூலமா அம்மாவை காப்பாத்திடலாம்னு நினைச்சேன், ஆனா எதுவுமே நடக்காம போயிடுச்சே சார். கார்த்தி, அந்த ஃபேமிலியில் நடித்த குரூப்பை தேடி கண்டுபிடிச்சோம்னா அவங்க மூலமா ஏதாவது குழு கிடைக்கும் இல்லையா? ஆமாம் கார்த்தி, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா என்ன? இல்லைண்ணா, அவங்கள தேடி போகிறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணல. ஏன் கார்த்தி இப்படி சொல்கிறீங்க? இல்லை, கிட்னாப் பண்ணவங்க புத்திசாலித்தனமா கடத்துறதுக்கு மட்டும்தான் அவங்கள யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கவிதாவுக்கு என்ன தெரியுமோ அதே அளவு தான் அந்த டூப்ளிகேட் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்கள கண்டுபிடிச்சு விசாரிச்சாலும் அவங்களும் இந்த வீட்டை தான் காட்டுவாங்க. அப்போ அடுத்து என்னதான் கார்த்தி பண்றது? அத்தியும் தீபாவையும் காப்பாத்தி ஆகணுமே. அதான் எனக்கும் தெரியல. கடவுள் எதனா வழி காட்டுவார் நம்பிக்கையோட இருக்கேன். சரி கார்த்தி, நான் எதுக்கும் இந்த ஏரியால கொஞ்சம் விசாரிச்சு பாக்குறேன். ஏதாவது உபயோகமா தகவல் கிடைச்சதுன்னா உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க சார். அண்ணி, நீங்க அண்ணாவோட வீட்டுக்கு போங்க, நான் அப்புறம் வரேன். சரி கார்த்தி. நான் கிளம்புறேன் கார்த்தி, வாங்க. எவளை நம்ம பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவளோடவே இருக்கும்படி ஆயிடுச்சு. கார்த்தி எங்கப்பா இருக்க? சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போப்பா. நான் தப்பிக்க எடுத்த முயற்சி தோல்வியில முடிஞ்சு போச்சு. அந்த துரை இந்த தடவை பழி வாங்கியே தீர்வேன்னு ரொம்ப மூர்க்கமா இருக்கான். அவனை சமாளிக்க உங்களால் தான் முடியும் கார்த்திக் சார். சீக்கிரம் வாங்க. நான் எதில வேணாலும் ரிஸ்க் எடுப்பேன், ஆனா உன் விஷயத்துல நான் எந்த ரிஸ்கும் எடுக்க மாட்டேன்பா. நீ என் உயிர். இப்போ ரெண்டு பேருமே என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க. அவங்களை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். ஆனால் எல்லா வழியும் அடைச்ச மாதிரி இருக்கு. அவங்களை எப்படி காப்பாற்ற போறேன்னே தெரியலையே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.